வணக்கம் மாணவர்களே, கடந்த பாடத்தில் நாம் ஐரோப்பா மாற்றத்தின் பாதையில் இந்த பாடப்பகுதியில் கான்ஸ்டாண்டினோபிள் இந்த பட்டணத்தினுடைய சிறப்பை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பட்டணத்தை துருக்கியர்கள் சிறைபிடித்து பெயரை மாற்றி தலைநகராக கொண்டு சென்ற காரியங்கள் எல்லாம் நம்ம போன பாடத்துல பார்ப்போம். அதுல ஒரு செயல்பாடுகள் கொடுத்து விட்டுருந்த செய்திங்களா? சரி இல்லையா? சரி, என்ன இந்தியாவில் உள்ள வரலாற்று சின்னங்களை கண்டுபிடிச்சு பெயர்களை எழுதி வரைச்சு. ரெண்டாவது ஒன்று, கான்ஸ்டாண்டினோபிளின் சிறப்புகளை எழுத சொல்லிருந்தோம். வெரி குட். கான்ஸ்டாண்டினோபிளை துருக்கியர்கள் சிறைபிடித்த போது, கைப்பற்றிய போது, அங்கே இருந்த இலக்கியவாதிகளும் அறிஞர்களும் கலைஞர்களும் எழுத்தாளர்களும் ஐரோப்பாவில் உள்ள வேற பல நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். அவங்களுக்கு தெரிஞ்சு துருக்கியில இனி நம்ம இருக்க முடியாது. எனவே கான்ஸ்டாண்டினோபிள் இருந்து ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளுக்கு போனாங்க. அதுல குறிப்பாக அவர்கள் சென்றது இத்தாலி அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டுதான். நம்ம ஐரோப்பா கண்டத்துல பார்த்தோம் இல்லையா, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், இந்த நாடுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல இத்தாலிங்கிற ஒரு நாட்டுக்கு தான் இவர்கள் அதிகமாக சென்றார்கள். கேட்கலாம், ஏன் சார் ஜெர்மனி இருந்துச்சு, ஸ்பெயின் இருந்துச்சு, இதெல்லாம் விட்டுட்டு இத்தாலிக்கு ஏன் சார் அதிகமாக சென்றார்கள், வேற நாடுகளுக்கு ஏன் போகல? இங்க கேட்கலாம் இல்லையா. அதுக்கு நிறைய காரணங்களும். அந்த இத்தாலி நாடு நம்ம உலக வரைபடத்தில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு கால் பாதம் மாதிரி இருக்கும். நம்முடைய காலனுடைய பாதம் இருக்குல்ல, அந்த பாதம் மாதிரியாகவும் அந்த நாடு இருக்கும். அது மட்டுமல்ல, காரணம் அதுக்கு அநேக சிறப்புகள் அந்த நாட்டில் இருந்துச்சு, இத்தாலி நாடு. எனவேதான் கான்ஸ்டாண்டினோபிள் இருந்து இவர்கள் எல்லாரும் இத்தாலி நாட்டுக்கு சென்றார்கள். அந்த சிறப்புகளை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒன்று, இந்த இத்தாலியில் உள்ள மக்கள் கிரேக்க ரோம கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. சரியா? ரோம பேரரசாங்கம் ஆட்சி செய்தது, அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களும் அந்த வழி வந்தவர்களும் அந்த கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இரண்டாவது, ஐரோப்பா கண்டத்தினுடைய பண்பாட்டை உறைவிடமாக இருந்தது இத்தாலியா. ஐரோப்பா கண்டத்தின் பண்பாட்டின் உறைவிடமாக இருந்தது. பண்பாடுகளை மக்கள் பாதுகாத்து வந்தாங்க, பண்பாடுகளை விட்டுக் கொடுக்கிறது இல்லையா. நம்ம இந்தியர்களின் பண்பாடுகள் உண்டு, தமிழர்களின் பண்பாடுகள், சிறந்த பண்பாடுகள் உண்டு இல்லையா. என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நீராகாரம் கொடுத்து அல்லது உணவு கொடுத்து அவர்களை கனப்படுத்துகிற ஒரு பண்பாடு தமிழர்களின் பண்பாடு. இதுபோல நல்ல பண்பாடுகள் ஐரோப்பிய கலாச்சாரத்தில் காணப்பட்டன. இந்த பண்பாடுகளை பாதுகாக்கக்கூடிய மக்களாக இத்தாலியில் உள்ள மக்கள் இருந்தார்கள். சரியா? மூன்றாவது, இந்த இத்தாலியில் உள்ள மக்கள் பண்டிதர்களையும் கலைஞர்களையும் ஆதரிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க, மதிக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். இப்ப நீங்க எல்லாம் திரைப்படம் பார்க்கறது உண்டு இல்ல, சினிமா பார்க்கறது உண்டுல்ல, மலையாள நடிகர்கள் தமிழில் நடிக்கிறார்கள், தமிழில் உள்ளவர்கள் தெலுங்கில் நடிக்கிறார்கள், தெலுங்கில் உள்ளவர்கள் ஹிந்தியில் நடிக்கிறார்கள். ஆனால்
மக்கள் இவர்களை எல்லாம் ஆதரிக்கவும் இவர்களை எல்லாம் விரும்பவும் செய்கிறார்கள். மொழியோ இனமோ ஒன்றும் பெருசல்ல. இவர்கள் கலைஞர்களையும் இலக்கியவாதிகளையும் ஆதரிக்கக்கூடிய மக்களாக இத்தாலியில் உள்ள மக்கள் இருந்தார்கள். எனவே இத கான்ஸ்டான்டினோபிள்ல இருந்து போனவங்க அதை விரும்பினார்கள். எனவேதான் இத்தாலிக்கு போனாங்க. அடுத்தது இத்தாலியில் உள்ள பணக்காரர்கள் வாணிபம் செய்யக்கூடிய வாணிபம்னா தெரியுமில்ல, வியாபாரம், வியாபாரம் செய்யக்கூடியவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இலக்கியத்தை வளர்க்கிறதுக்கு தயாராக இருந்தார்கள். இலக்கிய படைப்புகளை, கவிஞர்களின் கவிதைகளை, கட்டுரை எழுதக்கூடியவங்களையும் கதைகள் எழுதக்கூடிய படைப்பாளிகளையும் அந்த படைப்புகளை வளர்ப்பதற்கு இவர்கள் ஊன்றுகோலாக இருந்தாங்க. மறுக்கல, இதெல்லாம் வளர்ப்பதற்கு ஊன்றுகோலா இருந்தார்கள். ஐந்து, வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. நம்ம முதல் பாடத்துல ஆரம்பத்தில் ஒரு கட்டடத்தை பார்த்தோம், ஹக்கியா சோபியா அப்படிங்கக்கூடிய கான்ஸ்டான்டினோபிள் உள்ள ஒரு கட்டடம். இது ஒரு வரலாற்று சின்னமா, இப்பவும் அந்த கட்டடம் இருக்குது. இப்படிப்பட்ட வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கக்கூடிய மக்களாக இத்தாலியில் உள்ள மக்கள் இருந்தார்கள். அடுத்த பாயிண்ட், மனிதாபிமானம் உள்ள மக்கள் இத்தாலியில வாழ்ந்தனர். இத்தாலியில் உள்ள மக்கள் மனிதாபிமானம் உடையவர்களாக இருந்தார்கள். மனிதாபிமானம் தெரியுங்களா, தெரியுங்களா என்னது? நம்ம சாதாரண சொல்லுது மனுஷத்துவம் சொல்லுவாங்க மலையாளத்தில். மனசாட்சி, மனசாட்சி உள்ளவர்களிடம் மனிதாபிமானம் காணப்படும். மனிதாபிமானம் உள்ள மக்களாக இருந்தார்கள். அப்ப இத்தாலியில் உள்ள மக்கள் கிரேக்க ரோம கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஐரோப்பாவின் பண்பாட்டின் உறைவிடமாக இருந்தது. பண்டிதர்களையும் கலைஞர்களையும் ஆதரித்தார்கள். பணக்காரர்கள் அல்லது வியாபாரம் பண்ணுகிறவர்கள் கலைஞர்களையும் இலக்கியத்தையும் கலையையும் வளர்க்கக்கூடியவங்களா இருந்தாங்க. வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. மனிதாபிமானம் உள்ள மக்களாக இருந்தார்கள். எனவேதான் கான்ஸ்டான்டினோபிள் இருந்து இவர்கள் எல்லாரும் ஐரோப்பாவில் உள்ள பிற நாடுகளுக்கு சென்றதை விட இத்தாலிக்கு அதிகமாக சென்றார்கள். இப்ப இத்தாலி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நாடாக காணப்பட்டது. இவங்க எல்லாம் அங்க போயாச்சு. அங்கே லத்தீன் மொழியும் கிரேக்க மொழியும் தான் இலக்கிய மொழிகளாக இருந்துச்சு. லத்தீன் மொழியும் கிரேக்க மொழியும் அது ஐரோப்பாவின் பண்பாட்டை சொல்லக்கூடியதாக இருந்தது. 13 நூற்றாண்டு காலகட்டத்தில் அங்கே ஆங்கிலம், ஸ்பானிஷ், பிரெஞ்சு போன்ற மொழிகள் வட்டார மொழிகளாக காணப்பட்டது. வட்டார மொழிகளுக்குள்ள ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, வட்டார மொழிகளில் வெளிவரக்கூடிய படைப்புகளை மக்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள். அதான் அந்த வட்டார மொழிக்குள்ள ஒரு சிறப்பு. இந்த இங்கிலீஷும் ஸ்பானிஷும் பிரெஞ்சு போன்ற மொழிகள் வட்டார மொழிகளாக இருந்ததுனால இந்த படைப்புகள் வட்டார மொழிகள்ல வெளிவர தொடங்கிச்சு. எனவே மக்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு வட்டார மொழிகள்ல படைப்புகள் வெளிவந்ததுனால மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மதம் சார்ந்த அல்லது சமுதாயம் சார்ந்த காரியங்களை விட அதற்கு பதிலாக மனித வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ரோம சாம்ராஜ்யத்துல அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த மக்களாக இருந்தார்கள். ஆனா வட்டார மொழியில படைப்புகள் வெளிவந்த உடனே மக்கள் இதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ள தொடங்கினார்கள். மதத்திற்கு பதிலாக
மனிதனுடைய சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை தரங்களை வாழ்க்கை சூழல்களை வெளியிடக்கூடிய படைப்புகளாக இருந்ததுனால அங்கே மனிதர்களிடத்தில் அல்லது மக்களிடத்தில் மனிதாபிமானம் வளர்ந்தது. இப்ப மனிதாபிமானம் இலக்கிய படைப்புகளையும் மட்டுமல்ல ஓவியம் சிற்பம் போன்ற படைப்புகளிலும் மனிதாபிமானம் காணப்பட்டது. இதற்கு பெயர்தான் மனித நேயம். மனித நேயம் வளர்ந்தது மக்களிடத்தில். மனித வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு தான் மானுடம் போற்றுதல், மனித நேயம் அல்லது மானுடம் போற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு இத்தாலியில் உள்ள மக்களிடையே மனித நேயம் வளர்ந்த பிறகுதான் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி தோன்றியது. ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி தோன்றுவதற்கு முக்கிய காரணமான நாடு இத்தாலி. அந்த இத்தாலியில உள்ள வட்டார மொழிகள்ல படைப்புகள் வெளிவந்ததுனால மக்கள் மக்களுடைய வாழ்க்கை சூழல்களை புரிந்து கொண்டவர்கள். எனவே மனிதநேயம் வளர்ந்தது. மனிதநேயம் வளர்ந்ததுனால மறுமலர்ச்சி ஏற்பட்டது. மனித வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை இத்தாலியில் உள்ள மக்களிடையே வளர்ந்தது. அதற்கு காரணம் வட்டார மொழிகளில் படைப்புகள் வெளியாயின. இதை வாசித்து புரிந்து கொண்ட மக்கள் மதத்தை விட மனித நேயத்தை மக்களுடைய வாழ்க்கை சூழல்களை வாழ்க்கை பிரச்சனைகளை அல்லது வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொண்டனர். எனவேதான் இத்தாலியில் உள்ள மக்களிடையே மனித நேயம் வளர்ந்தது. இந்த மனித நேயம் வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஒருவர் தான் பெட்ரார்க். அவர் எழுதிய சீக்ரெட்டம் என்ற புஸ்தகம் புகழ் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. இப்பவும் இத்தாலியில லைப்ரரியில பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு புஸ்தகமாகும் சீக்ரெட்டம். இந்த பெட்ராக் தான் ஐரோப்பாவின் மறுமலர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர். அதனாலதான் பெட்ரார்க்க மறுமலர்ச்சியின் தந்தை, ஐரோப்பாவின் மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லி அழைக்கிறார்கள். மாணவர்களே, ஐரோப்பா மாற்றத்தின் பாதையில் இந்த பாடபாகத்தை நம்ம பார்த்து வர்றோம். அதுல முதல் கட்டத்துல கான்ஸ்டாண்டினோபிளை பற்றி பார்த்தோம். இன்று இத்தாலியின் முக்கியத்துவமும் இத்தாலி நாட்டுக்கு கான்ஸ்டாண்டினோபிள் இருந்து அறிஞர்களும் கலைஞர்களும் இலக்கியவாதிகளும் அங்கே போய் தஞ்சம் புகுந்ததற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இத்தாலியினுடைய சிறப்புகளையும் மறுமலர்ச்சிக்கு காரணமான காரியங்களையும் நம்ம பார்ப்போம். சரிதானே? அப்ப நீங்க புஸ்தகத்தை எடுத்து, புஸ்தகம் எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சுல, புஸ்தகத்தை எடுத்து அதில் உள்ள செயல்பாடுகள் எல்லாம் வாசிச்சு இந்த பயிற்சிகளை நீங்க அடுத்த வகுப்பிற்கு வரும்போது எழுதி வரணும். உங்கள் ஆசிரியர்கிட்ட சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிந்து கொள்ளணும். இந்த பயிற்சிகள் எழுதலாமா? ஒன்று, ஐரோப்பாவின் மறுமலர்ச்சியின் தந்தை யார்? ஐரோப்பாவிற்கு மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? ரெண்டு, இத்தாலியின் சிறப்புகளை எழுதுக. சரியா? இந்த இரண்டு செயல்பாடுகளையும் நீங்கள் செய்து பார்க்க வேண்டும். மீண்டும், இத்தாலியில் மறுமலர்ச்சி எந்தெந்த துறைகளிலெல்லாம் ஏற்பட்டது என்ற பாடப்பாகத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.
இந்த பயிற்சிகளை செய்து பாத்தீங்கல்ல இத்தாலியன் சிறப்புகளை எழுதியாச்சு ஐரோப்பாவில மறுமலர்ச்சி ஏற்பட தொடங்கிருச்சு எந்தெந்த துறைகளில் எல்லாம் மறுமலர்ச்சி ஏற்பட்டது அந்த பாடப்பாகத்தை தான் நம்ம இனி இந்த வகுப்புல பார்க்க போறோம் நம்ம ஐரோப்பாவின் மாற்றத்தை பற்றி தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு வரோம் பார்த்துக்கிட்டு வர்றோம் இந்த பாடத்துல ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது எந்தெந்த துறைகளில் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பாருங்க ஒன்று இலக்கியத்தில் இலக்கியத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது ரெண்டு கலைகளில் மூன்றாவது அறிவியல் துறைகளில் இப்ப இலக்கியத்தில் கலைகளில் மூன்று அறிவியல் துறைகள் நான்காவது சமய சீர்திருத்த துறை சமய சார்ந்த மறுமலர்ச்சியும் ஐரோப்பாவில் ஏற்பட்டது நம்ம இதெல்லாம் விளக்கமா பார்க்க போறோம் ஐந்தாவது தொழில் புரட்சி இப்படி ஐந்து துறைகள்ல ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு துறையில் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல ஒன்று இலக்கியத்தில் மறுமலர்ச்சி உங்களுக்கு தெரியும் பெட்ரார்க் என்பவர் எழுதின சீக்ரட்டம் என்ற புஸ்தகம் உலகில் சிறந்த ஒரு புஸ்தகமாகவும் கருதப்படுகிறது அது இப்பொழுதும் இத்தாலியில லைப்ரரியில பாதுகாக்கப்படுகிறது இதே போல தாந்தே என்பவர் எழுதின டிவைன் காமெடி என்ற புஸ்தகம் இலக்கிய துறையில புகழ் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது தாந்தே எழுதின டிவைன் காமெடி என்ற புஸ்தகம் இதெல்லாம் வட்டார மொழிகள்ல வந்ததுனாலதான் மக்களிடையே தாக்கம் செலுத்தியது அவர்களை வாசிக்க தூண்டியது எனவே மக்களுடைய வாழ்க்கை தரத்தை புரிந்து கொள்ள தொடங்கினார்கள் அதன் நிமித்தம் மறுமலர்ச்சி ஏற்பட்டது அதில் இலக்கியத்தின் மறுமலர்ச்சிங்கிறது இப்படிப்பட்டவங்க எழுதின பல புஸ்தகங்கள் தாங்க எழுதின டிவைன் காமெடி அடுத்து பாருங்க தக்காமரன் கதைகள் குழந்தைகளும் பெரியவர்களும் வாசிக்கக்கூடிய நல்ல கதை பாங்கான புஸ்தகமாகும் தக்காமரன் கதைகள் அதை எழுதினவர் பொக்காசியோ அவருடைய படத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் யாரு பொக்காசியோ பொக்காசியோ எழுதின தக்காமரன் கதைகள் புகழ் வாய்ந்ததாக இருந்தது மூன்றாவது டோன் குயிக்ஷோட் இந்த புஸ்தகம் செர்வாந்தே எழுதின புஸ்தகமா அப்ப செர்வாந்தே எழுதின டோன் குயிக்ஷோட் என்ற புஸ்தகமும் இத்தாலியில் வாழ்ந்த மக்களிடையே புகழ் வாய்ந்தது இவரும் ஐரோப்பா கண்டத்தை சார்ந்தவர் தான் நான்காவது இராமஸ் அவர்கள் எழுதின மடைமையின் புகழ்ச்சி மடைமையின் புகழ்ச்சி என்ற புஸ்தகங்கள் இப்படி இலக்கிய துறையில பெட்ரார்க்கு இராமஸ் செர்வாந்தே தாந்தே போன்ற இலக்கியவாதிகள் இத்தாலியில் பல படைப்புகளை வெளியிட்டு மக்களிடையே மறுமலர்ச்சியை தூண்டினார்கள் நீங்க தமிழ் வகுப்புல படிச்சிருப்பீங்க நம்ம இந்தியா சுதந்திரம் கிடைப்பதற்காக வேண்டி
மக்களிடையே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக பாரதியார் எழுதின பல கவிதைகள் மக்களிடையே தாக்கம் செலுத்தியது. அவர்களை சுதந்திர எழுச்சிக்கு வேண்டி தூண்டியது. இதே போல ஐரோப்பாவில் காணப்பட்ட அல்லது ஐரோப்பாவில் வாழ்ந்த இலக்கியவாதிகள் அவர்கள் எழுதிய படைப்புகள் மக்களிடையே மனிதனுடைய வாழ்க்கை முறைகளை வாழ்க்கை சூழல்களை தெரிந்து கொள்ளவும் சமுதாயத்தின் சீர்கேடுகளை அறிந்து கொள்ளவும் அதன் மூலம் மறுமலர்ச்சி ஏற்படவும் வாய்ப்பாக அமைந்தது. இலக்கியத்தில் மறுமலர்ச்சி, இலக்கியத்தில் மட்டுமா கலைகளில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. கலைத்துறை, கலைத்துறைனா உங்களுக்கு தெரியும், நடனம், நடிப்பு, சங்கீதம், இதெல்லாம் கலைத்துறைகள் இல்லையா. ஓவியம், ஓவியம் வரைகிறது ஒரு கலைதான், படம் வரைகிறது ஒரு கலையாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல படம் வரைய தெரியும் இல்லையா. ஓவியம் வரைவதில் சிறந்து விளங்கியவர்கள் ஐரோப்பா கண்டத்தில், அதுவும் இத்தாலியில் காணப்பட்டனர். இந்த படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, பார்த்திருக்கிறீங்களா. கிறிஸ்தவர்கள் நன்றாக தெரிந்திருப்பார்கள் இந்த படத்தை, சில வீடுகளில் வைத்திருப்பார்கள் போட்டோஸ். இது என்ன படம் தெரியுமா, கடைசி விருந்து. கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்து சிலுவையில் அறைவதற்கு முதல் நாள் தன்னுடைய சீடர்களோடு இருந்து இரவு விருந்து உண்ணக்கூடிய ஒரு காட்சியா, அவங்க கூடவே இருந்து விருந்து உண்ட யூதாஸ் அப்படிங்கக்கூடியவர் மறுநாள் அவரை காட்டி கொடுத்தார், சிலுவையில் அறைந்தார். இப்படி சம்பவங்கள். அந்த படத்தை இவ்வளவு அழகாக ஓவியப்படுத்தியவர்தான் லியோனார்டோ டாவின்சி அப்படிங்கக்கூடியவர். லியோனார்டோ டாவின்சி படத்தை பார்க்குறீங்களா, புத்தகத்தில் இருக்குது. இப்ப லியோனார்டோ டாவின்சி புகழ்பெற்ற ஓவியரான, அவர் ஐரோப்பா கண்டத்தில் வாழ்ந்து வந்தார். லியோனார்டோ டாவின்சி வரைந்த மற்றும் ஒரு ஓவியம் தான் புகழ்பெற்ற ஓவியம் மோனாலிசா. ரகசிய சிரிப்புன்னு சொல்லுவாங்க இந்த படத்தை, மோனாலிசா படத்தை ரகசிய சிரிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த படம் இப்போ இத்தாலியில லைப்ரரியில வச்சு பாதுகாக்கப்படுகிறது. இவ்வளவு ஓவியத்தில் திறமை வாய்ந்த ஓவியர்கள் வாழ்ந்த கண்டம் தான் ஐரோப்பா கண்டம். ஓவியத்தில் மறுமலர்ச்சி வந்தது. அந்த மறுமலர்ச்சி ஐரோப்பா கண்டத்தில் வருவதற்கு ஓவிய கலையும் பயன்பெற்றது. இந்த படத்தை பாருங்க, இறுதி தீர்ப்பு. இந்த படத்தை வரைந்தவர் தான் மைக்கேல் ஆஞ்சலோ. இவர் ஒரு ஓவியர் தான், புகழ்பெற்ற ஓவியம். அப்ப இலக்கியத்தில் மட்டுமல்ல, கதை கவிதை படைப்புகளில் மட்டுமல்ல, ஓவிய கலையிலையும் சிறந்து விளங்கிய கலைஞர்கள் இத்தாலியில இருந்தாங்க. சரியா, மறுமலர்ச்சி ஏற்பட்ட துறைகள்ல நம்ம இலக்கியத்துறை பார்த்தாச்சு, கலைத்துறையை பார்த்தாச்சு, மூன்றாவது கட்டிடக்கலை. இது உங்களுக்கு கொஞ்சம் கூட எளிதாக புரிந்திருப்பீர்கள். நம்ம ஐரோப்பா மாற்றத்தின் பாதையில் பாடம் தொடக்கத்தில் இந்தியாவில் உள்ள
சில கட்டிடங்களை பற்றி நம்ம பார்த்தோம். பார்த்தோம்ல தாஜ்மஹால், செங்கோட்டை இல்லையா, அதுபோல கான்ஸ்டாண்டினோபிள்ல இருந்த ஹக்கியா சோபியா, இப்படி போன்ற கட்டிட கலைகள் சிறந்தவர்கள் எங்க இருந்தாங்க? ஐரோப்பா கண்டத்தில் இருந்தாங்க. இந்த படம் ஐரோப்பா கண்டத்தில் கட்டிட கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ஒரு படமாகும். பாப்டிஸ்ட் தேவாலயத்தினுடைய ஒரு வாசல் பகுதியாகும் இந்த படம். கட்டிட கலைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இதை வடிவமைத்தவர் லாரன்சா கிபத்தி. இவர் பேர் என்ன? லாரன்சா கிபத்தி அப்படிங்கிறவர். இந்த படத்தை பாருங்க, குதிரையில சவாரி செய்யக்கூடிய ஒரு வீரனுடைய படம். கட்டாமெலிதா குதிரை சவாரி, இது ஒரு சிலையா, கல்லால் வடிவமைத்த ஒரு சிலை. உண்மையிலே குதிரையில பயணம் செல்வது போல இருக்கிறது இல்லையா? இது கல்லுல செய்த இவ்வளவு திறமை வாய்ந்த கட்டிட கலையில் திறன் வாய்ந்த ஆளுகள் எல்லாம் ஐரோப்பாவில் இருந்தாங்க. இந்த குதிரை சவாரி சிலையை வடிவமைத்தது தோனாச்சேலோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். பெயரு தோனாச்சேலோ. சொல்லுங்க, தோனாச்சேலோ. மாணவர்களே, ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி பல்வேறு துறைகளில் எவ்வாறு தாக்கம் செலுத்தியது என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் இலக்கியத்திலும் ஓவியத்திலும் கட்டிடக்கலையிலும் ஏற்பட்ட மாற்றங்களை நாம் இந்த வகுப்பில் பார்த்தோம். வேறு எந்தெந்த துறைகளில் மாற்றம் ஏற்பட்டது? இதை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.